புதுதில்லி மற்றும் லக்னோ ஆகிய இரு இடங்களில் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தி ஐந்து கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தில்லி மண்டலத்திற்கு உட்பட்ட வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தங்கத்தை கைப்பற்றியுள்ளது இந்தோ மியான்மர் எல்லையில் தங்கக் கடத்தல் அதிகமாக நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது இந்த தங்கம் பிடிப்பட்டது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது